என் மகன் என்னை பாதுகாப்பதில்லை, காப்பாற்றுறதில்லை, ஆகவே என் உடம்பை அவன் கையில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணி கொடுங்க, எங்கள் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் தான் எடுத்து அடக்கம் பண்ணி தரணும்னு எழுதி கொடுக்குற மனிதர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க. தவறான உறவுகளில் பிறந்த குழந்தைகளை வீசிட்டு போயிடுவாங்க. இந்த உடலை இருங்க எங்கள் சொந்தக்காரரை கூட்டிகிட்டு வரேன்ட்டு ஆனால் அதை விட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு ஓடிடுவாங்க. பிணவரையில் ஏற்படுகிற மிகப்பெரிய துர்நாற்றம் எங்களை ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. ஒரு கொலைகாரர், ஊர் பொதுமக்களால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு ரவுடி, அந்த ரவுடியோட உடல் வந்து ஜிஹெச்சில் அரசு போஸ்ட்மார்ட்டம் செய்து வெளியில் கொண்டு வந்துட்ருக்கோம். ஒரு கண்ணு தெரியாத அம்மா தன் வலையில் உடைக்குது அந்த உடலுக்கு. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அனாதைய பணமாக வெளியில் அனுப்ப மாட்டான், கிராமம் ஒன்று சேர்ந்தால் அதை அடக்கம் பண்ணிடும் நிச்சயமாக. ஆனால் நகர்ப்புறத்தில் ஒரு 10 கோடி சொத்து இவனுக்கு சேர்த்து வச்சுருப்பான் பையனுக்கு அப்பா, ஆனால் அவங்க தான் அனாதையாக கிடப்பா. வாழற மனுஷங்களுக்கு நிம்மதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஞானோதயம் புத்தருக்கு வந்தது ஒரு போதி மரத்தடியில். இப்போ நாம் பார்க்க போகிறவங்க இருக்காங்களே, மரணத்துக்கு பிறகு மனிதர்களுக்கு மரியாதை எவ்வளவு முக்கியம் என்பதை இவங்க ஒரு ஆஸ்பத்திரி மார்ச்சுவரியில் தான் முழுசாக பார்த்து உணர்ந்துக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடாமல் அவங்க செய்ய ஆரம்பித்த சேவை இருக்கே, அதுதான் அவங்களை நமக்கு கடவுளாகவே காட்டுதுங்க. சாவுக்கு பிறகு மனுஷனுக்கு எப்படி ஜாதி மதம் பணம் குணம் எதுவுமே கிடையாதோ, இவங்க சேவைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 4 பேருக்கு நன்றி அப்படின்னு கவிஞர் எதை நினைச்சு எழுதினாரோ, ஆனால் இந்த 4 பேருக்கு ஏன் நாம் அளவில்லாமல் நன்றி காட்டணும் அப்படிங்கிறத இவங்களை சந்தித்த பிறகு உங்களுக்கே புரியும். வாங்க. வணக்கம். என் பேர் சாந்தகுமார். செந்தூரம் டெக்கரேட்டட் என்கிற திருமண மண்டபத்து வேலைகளுக்கு பந்தலிருந்து பந்தி வரை தொடர்ந்து எல்லா பணிகளும் செய்திருக்கிற பணிகளை நான் செஞ்சேன். என் பேர் ஜீவானந்தம். நான் தோழராட்டில 17 ஆண்டாக தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய வியாபாரம் பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்கிறது, குறிப்பாக தாமரைப்பூ மொத்த வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய பெயர் அண்ணாதுரை. தோழராட்டிலே 17 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். எம்என் ஆட்டோங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். வணக்கம். என் பேர் சம்பத்குமார். பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் பண்ணிட்டுருக்க ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு. கடந்த 17 வருஷமாக தோழர் அறக்கட்டளையால் நான் ஒரு இதாக இருந்து இயங்கிகிட்ருக்கோம். அனாதை படங்கள்லாம் அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அது போக முடியல அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். இதனால் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்குது. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதையும் இருக்குது. இதை நாங்கள் வந்து பெருமையாக கருதுவோம். இந்த தோழர் ட்ரஸ்ட்டில் நான் பார்த்தவங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னாக்கா, 3200 பாடிகள் கிட்ட அடக்கம் பண்ணியிருக்கீங்க. இது எப்போ ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பிச்சது? இது வந்து சரியாக 2004 ஒரு April 1 இந்த சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு பணிகள் அப்படிங்கிறத வந்து செய்யணும்னு முடிவெடுத்ததில் நாங்கள் அதிகமாக இரத்த தானம் தான் முதலில் செய்ய ஆரம்பித்தோம். இந்த பணிகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாங்கள் போகிறோம். போகிற போது பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி நுழைகிற போதே பார்த்திங்கன்னா இங்கே மார்ச்வரி இருக்கும், பிணவரை இருக்கும். அப்போ இந்த பிணவரையில் ஏற்படுகிற மிகப்பெரிய துர்நாற்றம் எங்களை ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்குள்ளாகிடுச்சு. அப்போ நாங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டோம், ஐயா வணக்கம், இந்த மாதிரியான ஒரு மருத்துவமனைங்கிறது ஒரு நோயாளியை குணப்படுத்திப்பதற்காக வருகின்ற இடம், இவ்வளவு மோசமான ஒரு ஸ்மெல் இருக்கும் பொழுது அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு நிறைய பேர் அச்சப்படுவதனுடைய காரணமே இது போல் தோணுது, ஏன் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ மருத்துவர் சொல்கிறாரு, சார் இது வந்து நிறைய ஆதரவற்ற அனாதை பணங்கள் இங்கே நிறைய இருக்கும், இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாநகராட்சிக்கு எழுதி கொடுத்துருவோம், இந்த மாதிரி வந்து ஒரு 5 பாடி இருக்குது, 6 பாடி இருக்குது, இதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். எந்தெந்த மாதிரியிலிருந்துலாம் உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருமா? இவங்க வந்து எந்த வகையை இராக்களை சேர்ந்தவங்க? அனாதை பிணம் மட்டுமே இதில் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இது நீங்கள் சொல்லப்போனால் 3500 பாடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 4 வகையான பிரிவுகளை ஃபஸ்ட்டு சொல்லலாம். எப்படின்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் இறந்து போகிற போது, மருத்துவம் பயனளிக்காமல் இறந்து போகிற போது அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு வசதி இல்லை. ஒரு மின்மயானத்தில் கொண்டு போய் எரி ஊட்டணும் அப்படின்னா ஒரு 3 ரூபா செலவாகும், ஆம்புலன்ஸில் ஒரு 2 ரூபா செலவாகும், 5 ரூபா ஆயிரும். மேற்கொண்டு பணிகள் அதற்கான தேவைகள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் போடும்போது ஒரு 10 ரூபாய்க்குள்ளே முடியும். ஆக 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாத ஒரு மனிதர் திடீரென்று ஒரு 10,000 ரூபாய் உருவாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உடலை இருங்க எங்கள் சொந்தக்காரரை கூட்டிகிட்டு வரேன்ட்டு ஆனால் அதை விட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த உடல்கள் ஒரு வகையில். 2வது கட்டமாக எடுத்திங்கன்னா வீதிகளில்
ஒரு எப்படின்னா எல்லாருமே வீதியில் வந்து இப்படி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் சுயமரியாதை இல்லாமல் வீட்டில் வாழ்வதற்கு தயாராக இல்லாமல் அவங்க வெளியில் வந்து வீதியிலோரத்துலேயே வாழ்ந்து அந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்து நோய்வாய் இறந்துட்டால் அங்கே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இன் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன் பண்ணி ஒரு 3 நாட்கள் அவர்களுடைய உறவினர்களை தேடி பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் எங்களை கூப்பிடுவாங்க. 3வதாக பார்த்திங்கன்னா ரயிலில் அடிபடும் போது பார்த்திங்கன்னா உடல்கள் துண்டு துண்டாயிடும். அப்போ வந்து உடலுக்கு உரியவர்களே வந்தாலும் கூட அந்த உடலை கண்டுபிடிக்க முடியாது, அந்த முகமும் பார்க்க முடியாது. 4வதாக பார்த்திங்கன்னா தவறான உறவுகளில் பிறந்த குழந்தைகளை வீசிட்டு போயிடுவாங்க. இப்போ அரசு மருத்துவமனையில் இருக்கிற உடல்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி நம்மளை அழைக்கும். அதே போல் வீதிகளில் கிடக்கிறத காவல்துறை அடைக்கும். காவல்துறைக்கு எல்லாருக்குமே தோழர் அறக்கட்டளைங்களுடைய நம்பர் எல்லாமே இருக்கும். எல்லாத்துடைய எங்கள் 3 பேர்த்துடைய நம்பரும் 4 பேர்த்துடைய நம்பருமே அங்கே இருக்கும். அப்போ அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் நான் கிடைக்கல அப்படின்னா உடனே ஜீவானந்தத்தை கூப்பிடுவாங்க. 2வது மருத்துவமனை இருப்பிட மருத்துவ அதிகாரியாக இருக்கிற முதல்ல வந்து சிவபிரகாஷம் இப்போ டாக்டர் சவுந்தர்வேல் இப்படி எல்லாருமே அந்த இருப்பிட மருத்துவ அதிகாரிகள் கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வீடுகளாக இருந்ததுன்னா என்னென்னா பக்கத்து வீடுகள் 5 பேர் நாங்கள் பஞ்சாயத்தாருன்னு சொல்லி கையெழுத்து வாங்குவோம். இவர் இயற்கையான மரணத்தில் மரணம் அடைஞ்சிட்டார். எங்களுக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகள் அங்கே தான் கூடியிருக்கிறாரு. எந்த உறவுகளும் இல்லை, வசதி இல்லை, ஆகவே நீங்கள் அடக்கம் பண்ணி கொடுங்க அப்படி. ஏன்னா ஆமாம், நாளைக்கு யாரோ ஒருத்தர் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க தெரியாது, நம்ம தூக்கி கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டோம்னு வைங்க, சாம்பலை கொண்டு வந்து கையில் கொடுத்தோம்னா நமக்கு நாளைக்கு போய் உட்காரணும். உள்ள என்னதான் ஜம்முக்கு பணி செஞ்சாலும் உள்ளே போய் உட்கார வேண்டிய சூழல் வரும். இப்போ மக்கள் இன்னும் மோசமாயிடுச்சு அப்படின்னா ஒரு சில வீடுகளில் எங்கிட்ட வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க. என் மகன் என்னை பாதுகாப்பதில்லை, காப்பாற்றுறதில்லை, ஆகவே என் உடம்பை அவங்க கையில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணி கொடுங்க, எங்கள் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் தான் எடுத்து அடக்கம் பண்ணி தரணும்னு எழுதி கொடுக்குற மனிதர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கு வந்து வாழுகின்றவன் வந்து சுயநல வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான். ஒரு நான் வாழ்ந்தா போதும், தான் வாழ்ந்தால் போதும், தன்னுடைய தந்தை வாழ்ந்தது காப்பாற்றுனது எல்லாத்திலேருந்து விலகிட்டான். இன்னொரு சிலர் சொல்லுவான், சார் நீங்கள் வந்து பாடி எடுத்துருங்க, எங்கள் சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, தோழர் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது சொல்லுவாங்க, அப்போ நாங்கள் சிரிச்சுட்டே சொல்லுவோம், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, இது வந்து பயன் இல்லாதது, சொல்லும் போது மகிழ்வாக இருக்கும், நாளைக்கு உன் மகன் வந்து ஏய் நான் பார்க்க மாட்டேனான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஆகவே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம். ஒரு தற்கொலை பண்ணவர் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தார். ஒரு முறை ஒரு தற்கொலை பண்ணவர் என்ன எழுதியிருந்தார்னா, என் உடலை தோழர் அறக்கட்டளை வசம் ஒப்படைக்க வேண்டும், என்னுடைய உறவுகள் எதுவும் என்னுடைய உடலுக்கு எந்தவித சடங்கும் செய்யக்கூடாது. அது காவல்துறை எங்களை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி உங்கள் பேருக்கு உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க, வந்து அடக்கம் பண்ணி எரியூட்டி கொடுத்துருங்கன்ட்டு. நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தா அந்த உறவுகள் அழுதுட்டு நிற்கிறாங்க. சார் அவர் எழுதுனது எழுதிட்டாருங்க, நாங்கள் ஏதாவது எங்களுடைய கடமைகளை செய்யணுங்க. நாங்கள் அப்போ நான் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே, சரிங்க நாங்கள் அந்த எரியூட்டுவதற்கான செலவுகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் அந்த உடலுக்கு சடங்கு செய்வதை தாராளமாக செய்யுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே எங்களுடைய விண்ணப்பத்தில் என்ன இருக்கும்னா, இந்த உடல் தோழர் அறக்கட்டளை மூலமாக நல்லடக்கம் செய்து தரப்பட்டது, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் எழுத மாட்டோம். ஆனால் காவல்துறை என்ன எழுதுவாங்கன்னா, இதுபோல் வீதியில் திரிந்த 42 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இந்த பகுதியில் இறந்து கிடந்தார், இதை நாங்கள் அடக்கம் செய்கிறோம் சொல்லி காவல்துறையை தான் எழுத சொல்லுவோம். எழுதிட்டு கீழே இந்த உடலை நல்லடக்கம் செய்து கொடுத்தது தோழர் அறக்கட்டளை தான் பதிவு பண்ணுமே மொழிய நாங்களாம் எடுத்து அடக்கம் பண்ண மாட்டோம். 2வது வந்து HIV உடலையும் நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், எரியூட்டும். இங்கே கோவையில் பார்த்தீங்கன்னா அதிதி ஸ்னேகாலயா அப்படி கூடு இப்படி ஒரு பல்வேறு அமைப்புகள் இருக்குது, அங்கே வந்து HIVகளை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போயிட்டு அவங்க அந்த உடலை நாங்கள் எரியூட்டி கொடுத்தோம், புதைக்கிறது இல்லை. குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் ஒரு 10 நாள் குழந்தை கூட நீங்கள் அடக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்து விடும். இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து தாய் தந்தையர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. 10 மாதம் அந்த குழந்தை தாய் சுமக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடு சுமப்பாங்க. அந்த குழந்தைய வந்து பிணமாக கையில் கொடுத்தோடனே அதை உடனே அடக்கம் செய்யத்தான் விரும்புவாங்களே ஒழிய, ஏன்னா அதை வந்து 8 மணி நேரம் கையில் வச்சிருக்கிறதுக்கான மனம் வலிமையை தாய் தந்தையிடம் இருக்காது. அதை வந்து தூக்கிட்டு போயில அப்புறம் வேற என்ன பண்ண முடியும், அவங்க கையில் தூக்கிட்டு வர முடியாது. வீதிகள் எல்லாரும் பார்ப்பாங்க, கட்டப்பையில் வச்சு கூட தூக்கிட்டு வந்து தருவாங்க நம்ம கையில். 17 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய விஷயத்தோட உங்கள் 4 பேரால் மட்டுமே இது சாத்தியம் இருக்காது, உங்களோட கூட சேர்ந்து யார் யார் எல்லாம் பயணிக்கிறார்கள்? இதில் பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து இந்த 4 பேர் தான் தொடங்க ஆரம்பிக்கிறோம். தொடங்க ஆரம்பிக்கும் போது பத்திரிகை வாயிலாக எங்களை செய்தி மக்கள்கிட்ட போகிறோம், பத்திரிகை வாயிலாக அந்த மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் நாங்களும் இந்த பணியில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. 2வது நாங்கள் வந்து செயல்பாடுகளை வந்து கல்லூரிகளில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே சமூக நலப்பணி திட்ட மாணவர்களாக இருக்கிறனால
அவர்களுக்கு இந்த பணிகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு நம்மளோட செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நம்ம அந்த கல்லூரி மாணவிகளை கூட்டிகிட்டு வந்து அடக்கம் செய்ய கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு, பாரதியார் பல்கலைக்கழக மாணவி, வந்த பொண்ணு, நான் வந்து வரேன்னு சொல்லி ஆர்வமாக வந்த பொண்ணு, நம்ம உடல்களை எடுத்து அடுக்கி வைக்கிறத பார்த்தா மயக்கம் போட்டுருச்சு. என்னமான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சார் இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கே எங்கள் மா இறந்து போச்சுட்டா யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னடான்னா உள்ளிருந்து லைனாக கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உறவுகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதற்கான உரிய மரியாதைகளோடு அதுக்கு குளிக்க வச்சு உடைகளை புதுசாக போட்டு மஞ்சள் தடித்து அந்த மாலைகள் எல்லாம் போட்டு பார்க்க வர போதை விட இது 10 நாள் ஆகும் பொழுது கண்ணெல்லாம் உள்ளொடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி அந்த மாதிரியான உடல்களை அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது என் தாய் தந்தையரை எப்படி வச்சுக்கணும் அது என்ன அது அப்படிங்கிற அந்த ஒரு அனாதையா வந்து இருக்கும்போது அந்த எண்ணமும் அவங்க மனசுக்கு கண்டிப்பா என்னென்ன ஆகி போனோம். அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடுகளில் வந்து ஒரு 4-5 குழந்தை அதிகபட்சம் 10-12 குழந்தைங்க பெற்ற தாய் தாயெல்லாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு பெற்றெடுக்கிற சமூகம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா வெளி உலகத்தை பார்க்குற போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அதோடு ரவுண்டிங்கில் போயிடுறாங்க போயிடுறாங்க. நான் என் குடும்பம் மட்டும் பார்த்தா போதும், என் அம்மாவை பற்றியோ என் அப்பாவை பற்றியோ எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியே இருக்குது. வந்துடுறாங்க வந்து அது வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சொத்துக்களே இல்லாத சமூகம் இன்னும் தாய் தந்தையரை வச்சு பார்த்துக்குது. கண்டிப்பாக இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அனாதைய பணமாக வெளியில் அனுப்ப மாட்டான், கிராமம் ஒன்று சேர்ந்தால் அதை அடக்கம் பண்ணிடும் நிச்சயமாக. ஆனால் நகர்ப்புறத்தில் ஒரு 10 கோடி சொத்து இவனுக்கு சேர்த்து வச்சுருப்பான் பையனுக்கு அப்பா, ஆனால் அவங்க தான் அனாதையாக கிடப்பான் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ கல்வி கொடுத்த உடனே இவங்க போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு என்னோட ஃபேமிலியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் என்ன அம்மாவை பற்றியோ என்ன அப்பாவை பற்றியோ எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் மேடம் போகும்போது வெளிநாடுடைய கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது அங்கேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிறான், என்ன நினைக்கிறான்னா போகும்போதே அந்த ஊர் சிட்டிசனாக மாறிடணுங்கிற உணர்வோடு போகிறான். கண்டிப்பாக அப்போது அந்த மாதிரி நிலைகள் இருக்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனாதரவாக அப்பா அம்மா அனாதரவாக விடப்படுறான். இப்போ இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் எடுக்கும் பொழுது என்ன தோணும்னா, நாம் அது மாதிரிலாம் போயிட்டோம்னா நம்ம தாய் தந்தையரை இப்படி யாரோ ஒருத்தர் அனாதையாக எடுக்க வேண்டிய சூழல் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் முதல்ல பெண்கள்னு எடுக்கும்போது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதாவது ஒர்க்கிங் உமன் வராங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் சொல்ல போனால் முதல் நான் எடுத்தது வந்து ஜீவானந்தம் துணைவியாரும் என்னுடைய துணைவியாக இருந்தால் முதல்ல கொண்டு கூட்டிகிட்டு வரோம் வாலண்டியராக எடுக்கிறதுக்கு. என்ன காரணம்னா இந்த சமூகம் வந்து நம்ம செய்கிற நல்லதை விட நாம் செய்கிற இதைத்தான் கேள்விக்கு சொத்து வந்து தன் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறான். ஆகவே தான் கொல்லி வச்சவனுக்கு சொத்துங்கிற மரபு, பெண்கள் வந்து கொல்லி வச்சுட்டா சொத்து கைமாறுங்கிற எண்ணத்துக்காக தான் வச்சுருக்கிறான். நாங்கள் பெண்கள் பணம் தூக்குறான்னு சொல்கிறோன்னு வைங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், யார் யார் வந்தாங்க, உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்களா இல்லை வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு போனீங்களா, அப்போ உங்கள் வீட்டில் சம்சாரத்தை பத்திரமா வச்சுக்குவீங்க, அடுத்தவங்க வந்து தூக்கணும் வாங்குறது அதை பிரேக் பண்ணுறதுக்காக முதல் ரெண்டு பேருடைய இப்போ எத்தனை பெண்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏராளமான பெண்கள் வந்துட்டாங்க எங்களோட எடுக்கும்போது. அப்போ பெண்கள் எடுக்கிற போது முதல்ல அவங்களுக்கு அச்சம் வந்து பேய் பிசாசு இந்த அப்போ நான் அது விளையாட்டாக கேட்போம், சரிம்மா பேய் பிசாசு இருக்குன்னு நினச்சேன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கறிக்கடை இருக்கா, இருக்கு, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 கோழி வெட்டுவான், ஒரு 10 ஆடு வெட்டுறான்னு வச்சு, அதுவும் அது உயிர் தானே, அத்தனை ஆவி இருக்குமா இருக்காதா, நீ பலவீனமானவள் அப்படிமா பெண்ணை மனதளவில் பலவீனமானவள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆணை பெற்று தருகிற பெண் எப்படி பலவீனமாக இருக்கு, பலவீனமானவளாக இருக்க முடியும், பிறக்கும்போது உங்களோட தான் இடது கையும் பிறந்தது வலது கையும் பிறந்தது, அப்போ இந்த கை மட்டும் பலம் இல்லாதது இந்த கை மட்டும் ஏன் பலமானது அப்படின்னா எப்போதும் எதை சொல்லும் போதும் வலதில் செய். முருகேசன் அப்படிங்கிற ஒரு கைதியினுடைய தாயார் வெளியில் இறந்துட்டாங்க. இறந்த உடனே என்ன நிகழ்ந்தது அப்படின்னா இவர் வந்து சிறைத்துறை டிஐஜியாக கோவிந்தராஜ் இருக்கிறார். அப்போ அவர் வந்து சிறைத்துறைக்கு கடிதம் கொடுக்குறார், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து கோவை மத்திய சிறை இது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்துட்டாங்க, இந்த உடலை அடக்கம் செய்து தரணும், எங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு சிறைத்துறையை கேட்குறாங்க. சிறைத்துறைக்கு அந்த வலிமை இல்லாதனால, வலிமைனா அது செய்வதற்கான சட்டங்கள் இல்லை இடம் இல்லாதனால இந்த மாதிரியான எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அனுப்பிச்சு வச்சு அவர்கள் மத்தியில் அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறோம். வந்த உடனே எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நன்றி செலுத்தணும் நேராக வாங்கன்னாங்க. நாங்கள் அடுத்த நாள் போக ஆரம்பித்தோம். போன உடனே என்னாச்சுன்னா மைக்கில் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து
யாரும் அச்சப்பட வேண்டாம், சிறைச்சாலையில் இருக்கிறமே நம்முடைய நிலைமையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு வெளியில் உலகம் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. தோழர் அறக்கட்டளை உங்களுக்காக காத்திருக்கு. இந்த பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுகிறார்கள்? ஒரு வீட்டில் ஒரு உடலை அடக்கம் பண்ணும்போது 10,000 ரூபா செலவழிக்கும் போது அவன் வந்து நம்ம பார்க்கணும்னா அவன் 3,000 உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்கிறான். எத்தனை சனம் எல்லாம் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்குமோ குவியுமோன்னு கூட நினைப்பான். ஏன்னா நாங்கள் யார்கிட்டயும் மக்கள்கிட்ட கூட கேட்கறதில்ல. என்ன காரணம் சொல்லிக்கிட்டு, ஏன்னா இன்னொரு விஷயம் விளையாட்டாக சொன்னால், என்னை பார்க்கறதுக்கு ஒரு நிறுவனத்திலேருந்து வந்தாங்க, இங்கே வந்து உட்கார்ந்தவங்க சீரன் ஐபிஎன்லேருந்து வந்தவங்க இயல்பாக கேட்குறாங்க, சார் பக்கத்தில் கேட்டால் கூட உங்களுக்கு தெரியலங்கிறாங்க சார். இப்போ நான் சொன்னேன், நாளைக்கு என்னை தெரிவிக்கட்டுமா எல்லாத்துக்கும் அப்படின்னு. எப்படிங்க என்ன, ரசீது புக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு அடித்தேன்னு வைங்க, இந்த மாதிரி தோழர் கட்டில் வச்சுருக்குங்க பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன்னு, ஒருத்தன் கூட பணம் தர மாட்டான், ஆனால் கேட்டுட்டு வந்துட்டேன்னு வைங்க, நாளைக்கு நீங்கள் போய் தோழர் கட்டிலையும் கேட்டு பாருங்க, அந்த கடை அந்த இடம் தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நாம் யார்கிட்டையும் போய் கேட்கலை, நாங்கள் சேவை செய்வோம் தான் சொன்னமே ஒழிய நாங்கள் பணி செய்கிறோம், இது வேலை செய்கிறோன்னு சொல்லலை. நாங்கள் 4 பேருமே வலிமையான தொழிலில் நிற்கிறனால தான் இன்று வரை கை நீட்டி எங்களை எவனும் குறை சொல்ல முடியாமல் வாழ்ந்துட்டோம் 17 ஆண்டுகள். ஆனால் அவங்கள தேடி கொடுக்குறாங்க, நடக்க முடியும். ஏன்னா சொல்லுவா அம்பானி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம். அதான் நீங்கள் சிஎன்என் ஐபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் வந்து ரியல் ஹீரோ அவார்டு வாங்கியிருக்கீங்க. அவார்டுங்கிறது வந்து இந்த விஷயத்துக்கு பொருத்தமாக இருக்காது நிச்சயமா, அதை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள். அந்த சிஎன்என் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை விட தமாஸ் அதில் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கள்கிட்ட பேசுகிறாங்க, முதலத்தோடு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, தமிழையும் நாங்களுடைய இதில் அவங்க கூப்பிடும்போது இந்தியில் பேசுனாங்க. சொன்னேன், மேடம் இந்தியெல்லாம் எனக்கு தெரியாது, வைங்க மேடம் ஒன்லி தமிழ்னு சொல்லியாச்சு. யார் கூப்பிட்றாங்க, எதுக்காக கூப்பிட்றாங்க எனக்கு தெரியாது. மீண்டும் அவங்க சார் ஆங்கிலத்திலையாவது பேசணும், இல்லை சார் ஆங்கிலமும் தெரியாதுங்க மேடம் வச்சுருங்கன்ட்டோம், இதோடைய விளைவே தெரியாது. ஆனால் அவங்க வந்து அதை உறுதியாக நிற்கிறாங்க, நம்ம கூட பேட்டி எடுத்து இதாகணும்ன்ட்டு. மறுபடியும் அவங்க மீண்டும் சார் ஒரு ஆங்கிலம் படித்தவங்களை யாரோ ஒருத்தரோடு தொடர்பு வைங்க சார், கொடுப்போம் சார்ங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம நம்பர் கொடுக்குறோம், அவங்க வந்து பேசுகிறாங்க, அவங்க கேள்வியை கேட்குறாங்க, இவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, பேசி அவங்க ஒன்றே வார்த்தை, சார் எதுவுமே வேண்டாம் நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை, டெல்லியிலிருந்து வந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நம்மளோட இருந்துட்டாங்க. நாம் செய்கிற செயல்பாடுகள் என்னங்கிறத அப்படியே பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லப்போனால், கோட்டீஸ்வரன் கூட போய் அம்பானியை நான் சந்திக்கணும்னு சொல்லி டைம் வாங்கி பார்க்க முடியாத சூழலில் ஒரு ஆதரவற்ற உடல்கள் நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்க. காசி ஆனந்தன் ஒரு வழியில் சொல்லுவார், கிழிஞ்ச துணிக்கு ஓட்ட ஊசி தான் துணைம்பார், நல்ல ஊசியில் தைக்க முடியாது பேர். அது மாதிரி துன்பப்படுபவர்களுக்கு துன்பப்படுபவர் தான் துணையாக இருக்க முடியுமே அல்லாமல் மிகுந்த. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எவ்வளோ கோடீஸ்வரங்க இருக்காங்க, ஆனால் அந்த கோடீஸ்வரருடைய பணத்தை கொண்டு போய் கோயில் எழுதி வைப்பாங்க நிறைய பேர். அப்போது இந்த மாதிரியான சமூகம் திரும்பி இப்படியான மக்களை பார்த்து, சார் இவங்களை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, வீதிகளில் கிடக்கிற முதியோர்கள், மரணத்தருவாயில் இருக்கிற முதியோர்கள், இந்த மாதிரி இடங்களை வந்து ஒரு முதியோர் இல்லமாக கூட நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றோம். எப்படின்னா, இது வரைக்கும் இறந்தவங்களை எடுத்து அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம், இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வயிறு வலி, நான் உடனே 108 கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்க முடியும், ஆனால் ஒன்றும் இல்லாமல் அழுதுகடைந்து கிழிந்த துணியோடு படுத்து வீதியில் கிடக்கிறவனுக்கு வயிற்று வலினா கூட பக்கத்தில் இருக்கிறவனோட சொல்லிட்டு அழுக முடியாது. அவனாக அழுது அவனாக துடித்து அவனாக அந்த வலியுடைய கொடுமை அதிகமாகி அப்படியே ரோட்டில் செத்து கிடப்பானே ஒழிய, 90 வயதில் ஒரு தானாதையாக வாய்ப்பு இல்லை. அப்போது அவன் ஒரு நல்ல மனிதனாக தான் இருக்கான், வாழ்ந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அப்போது அவன் திரட்டப்பட்டு இருக்கானோ இல்லை சுயமரியாதைக்காக அவனே வெளியில் வந்துட்டானா என்னன்னே தெரியாது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன எதிர்பார்க்குறோம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது பணிகள் செய்யணும்னு ஆசைப்படும். ராஜேந்திரன் புளியங்குளம், அந்த மின்மயான சாதாரண மயான காப்பாளர் ராஜேந்திரன், சாதாரண மயான காப்பாளரை பற்றி பேசாமல் இங்கே இருக்கவே முடியாது. நம்ம அவரை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். அவர் வந்து முதல்ல ஓடும் பிள்ளை ராஜேந்திரன் அவர் பேர். ஓடும் பிள்ளை அப்படின்னாவே அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எங்கே மரணம் நிகழ்ந்தாலும் உறவுகளுக்கு ஓடி போய் சொல்லி வருபவர் அவர். வந்து அந்த ஏரியாவுடைய புளியங்குளம் மாநகராட்சி மயானத்தினுடைய மயான காப்பாளராக இருக்கிறவர். அந்த ஊரில் ஒருத்தர் ஊர் இறந்தாச்சுன்னா அந்த ஊரில் சொல்லுவாங்க, தங்கம் நீ அங்கே போய் சொல்லிட்டு ஓடியாங்கன்னு. அவர் ஓடுவார், ஓடி போய் சொல்லணும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து செல்ஃபோனும், ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு தந்தி கொடுக்கணும்னா கூட அது சரியான நேரத்தில் போய் சேர்ந்து வர உறவுகள் எல்லாம். அப்போது அந்த ஓடிக்கொண்டே இருக்கணும், அவங்க ஓடி போய் அதை தகவல் சொல்லிட்டு ஓடியாந்து அப்புறம் வந்து இவங்களே தான் அந்த பண அடக்கத்துக்கும் இவங்க ஏற்பாடு பண்ணணும். உறவுகள் இருக்கும்போது அடக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,000, 3,000, 2,000 வாங்கிட்டு இருந்தவர்கள், நாங்கள் போய் பேசுகிறோம் யதார்த்தமாக 2004 அவர்கிட்ட யதார்த்தமாக போய் பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி அரசு பெரியாஸ்பத்திரிக்கு பக்கத்தில் அந்த மயானம் தான் இருக்குது, இந்த மாதிரி இறந்து போயிடறாங்கன்னா அடக்கம் வந்து அடக்கம் பண்ணுறேன்னா அதுக்கு நம்ம நீங்கள் ஏதாவது எவ்வளோ நான் வாங்கிக்க முடியும்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எங்ககிட்ட பேசுவதற்கான மனிதர்களே இல்லை. வந்தோடனே டாப் டூப்புன்ட்டா எதை செய்யடா எதை செய்ய குழி தோட ஆளவா போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் ஒரு இறங்கி வந்து பணிவாக கேட்குறீங்க, நீங்கள் யாருங்கிறார். இப்போ இந்த மாதிரி நாங்கள் தோழர் கட்டளையும் துவங்கியிருக்கோம், இந்த பணிகளை செய்கிறோம் அப்படிங்கும்போது அவர் என்ன கேட்டார்னா, அன்றைக்கு வெறும் 300 ரூபா கொடுங்கன்னு கேட்டார். ஒரு உடலை அடக்கம் பண்ணி தரதுக்கு 300 ரூபா மொத்தமாக குழி தோண்டி அடக்கம் பண்ணி தரார். அவர் நம்ம வெளியிலிருந்து கொண்டு வரது ஆம்புலன்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய செலவுகள், அவருக்கு குழி தோண்டி அடக்கம் பண்ணி தரதுக்கு 300 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போது தான் எங்கள் அவர் மீதான ஒரு நட்பு எங்களுக்கு தொடருது. தொடரும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நாள் சொல்லுவோம், நான் இன்றைக்கி 20 குழி போடணும்னா போ. அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒரு 10 பேர் விட்டுட்டு போன உடல் 10 உடல் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அரங்கம் நிறைஞ்சிருச்சு, அந்த இது நிறைஞ்சிருச்சு, சீக்கிரமாக கொஞ்சம் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாமே. நீங்கள் அரசாங்கம் முதல்ல போட்டது எப்படி போட்டதுன்னா, ஒரே குழியை வெட்டி இருக்கிறத அத்தனையும் கொண்டு அப்படியே மாநகராட்சி குப்பையாக போட்டுரும். குப்பை வண்டி இருக்குது இல்லைங்களா, குப்பை வண்டி அப்போ மாட்டு வண்டி தான் இருக்கும். ஆற்றுப்பாலம் மயானத்தில் ஒத்த குழியை வெட்டி அப்படியே மொத்தமாக கொட்டி மண் போட்டு மூடிடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்ந்த காலத்தில் மரியாதை இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கும்போது நீங்கள் சாந்தகுமார்னு ஒரு 10 பேர்த்து கூட தெரியலாம், ஆனால் நான் சென்னையில் போய் சேர்த்துட்டு ஆனாத இந்த எங்கிருந்தோ வாழ்ந்தவர்கள் இருக்காமல்ல, அவர்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை செய்து அடக்கம் பண்ணுகிறோம்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா 5 மீட்டர் வெள்ளை துணி அவர் மேலே போத்தி கட்டி முழுசாக கட்டி மேல் ஒரு வெள்ளை ஆடை அணிவிச்சு ஒரு மாலை அல்லது ஒரு மலர் வளையம் வைத்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு மரியாதைக்குரிய அடக்கம் நல்லடக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து அனாதை பிணம்னு சொல்ல மாட்டோம். இதுல வந்து எந்த ஜாதி மதம் இல்லை. இல்லைங்க, இன்னொரு விஷயம், அனாதைகளுக்கு சாதி மதமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சொல்லப்போனால் பிணங்களுக்கு அதுவும் இல்லை. உறவுகள் இருந்து சார் எனக்கு வந்து நாங்கள் கிறிஸ்துவர், எங்களுக்கு கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கேட்குறவங்க அப்படி இருக்காங்க. இஸ்லாமிய முறைப்படி எனக்கு அடக்கம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அவர்களுக்கான இஸ்லாமிய முறைப்படியாகவே போய் அடக்கம் பண்ணி தரோம். கொரோனா சமயத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இல்லையா? முதல்ல வந்து கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசே எடுத்து அடக்கம் எரிவிட்டுச்சு. முதல்ல வந்து குழி தோண்டி அடக்கம் பண்ணி பார்த்தாங்க. செலவினங்கள் கடுமையாயிடுச்சு, ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் குழி தோண்டணும், உள்ள ஆழமாக தோண்டணும், இதெல்லாம் பார்த்து செலவு அதிகமாச்சு. அப்போ அரசு என்ன பண்ணுச்சுன்னா எரியூட்டு மயானங்கள் எரியூட்ட ஆரம்பிச்சு. இல்லை மதங்கள் தான் வந்து இதில் இடையில் பண்ணுச்சு. எப்படின்னா எங்களுக்கு வந்து எரிக்கக்கூடாது, நாங்கள் புதைக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்லி இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதத்தில் ஐயோ நாங்கள் புதைக்கிறவங்க எரிக்கிறவங்க இல்லை, எங்கள் கொரோனாவாக இருந்தாலும் எங்கள் உடலை அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலியமாக வருவாங்க. சார் இந்த மாதிரி எங்கள் உறவினருங்க எடுத்து கொடுத்து அடக்கம் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. புலிகுணம் ராஜேந்திரனை நம்ம அப்படியே பாதிலே விட்டுட்டோம். கிட்டத்தட்ட 2000 உடல்கள் வேலை அவர் அடக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு. அடக்கம் பண்ணி அவர் இறந்துட்டார். அவர் இறந்தோடனே அவருக்கான அஞ்சலி நாங்கள் செலுத்திட்டு தோழர் கட்டளை அவருக்கான உரிய மரியாதைகளோடு அவருக்கான செலவுகளுக்கான தொகைகளையும் நாங்களே பொறுப்பெடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். எங்களுடைய மகள் கூட ஒரு இடத்துல ஒரு குழந்தை இறந்து போனப்போ ராத்திரி இறந்து போனப்போ வாங்க நான் வந்து குழி தோண்டுறேன்னு சொல்லி ராத்திரி 10 மணிக்கு அவங்க குழி தோண்டின அனுபவம்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம். சுடுகாட்டுக்குள்ளே அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஓ, வெளியில் எங்கேயும் போகலை அவங்க. சுடுகாடு இது முன்புற சுடுகாடுனா இந்த வீட்டில் தான் குடியிருக்காங்க அவங்க. அப்போ என்ன அதுனா அவர் இறந்துட்டாரு. அப்போ குழி வெட்ட ஒரு 10 மணிக்கு ஒரு பிறந்த குழந்தை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. இரவு 10 மணி இருக்கும், எப்படியாவது அடக்கம் பண்ணணுங்கன்னு கேட்குறாங்க. 10 மணிக்கு பார்த்தா அந்த சுடுகாட்டில் லைம் கரண்ட்டெல்லாம் இருக்காது. எப்படியாவது பண்ணணுங்க போது தான் கடைசியில் அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நேரம் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எல்லா வெட்டியானையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆண்கள் குழி தோண்டி தரதுக்காகவே கூப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா வச்சுருப்பாங்க. பால்ராஜின் ஒரு தோழர் இருப்பார், இவங்க எல்லாம் வந்து குழி தோண்டக்கு வச்சுட்ருப்பாங்க. அவங்க இல்லாத போது அது வாங்க நான் கொடி கை குழந்தை தானே நம்ம தூக்கி தோண்டிக்கலான்னு சொல்லி 10 மணிக்கு செல்ஃபோன் லைட்டை வச்சு அந்த பொண்ணு தோண்டி கொடுத்தாங்க, தோண்டி அடக்கம் பண்ணி கொடுத்தாங்க. சில பேர் எம்பாம் பண்ணி கூட பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எம்பாம் பண்ணுறது எப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து 2 பேர் வந்தாங்க. வந்ததில் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த ஒருத்தர் இறந்த போது என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, அவரை வந்து நாங்கள் இங்கே புதைக்கிறதுக்காக போனோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நெகத்தை வெட்டிக்குவாங்க, முடியை கொஞ்சம் வெட்டிக்குவாங்க. அவர்கள் வணங்குவதற்கு இப்போ வெட்டி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அவங்களுக்கு அந்த செலவு அவங்களோட கண்டிப்பாக கண்டுபிடி மீட் பண்ணவே முடியாது. வாய்ப்பு இல்லைங்கிறத விட வழிமுறையே தெரியாது இவர்கள். அப்போ வந்து என்னென்னா, இங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், ஒருத்தர் இறந்துட்டாங்க அடக்கம் பண்ணி கொடு. அப்போ நம்ம அடக்கம் பண்ணி கொடுக்குறதான் போனோம். போகும்போது அந்த கூட வந்தவர் சொன்னார், சார் 4 குழந்தை இருக்குது சார், இவங்க முகம் அவங்க பார்த்தாங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அப்போ மருத்துவரோடு பேசுகிறோம் என்ன சார் பண்ணலான்னு. சரி பண்ணலாம், அப்போது எம்பாமிங் பண்ணணும், ஏன்னா இங்கேருந்து 3 நாள் ஆகும் பீகார் கொண்டு போக. கண்டிப்பாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு 3 நாள் ஆகும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவர் எம்பாமிங் பண்ணிக்கலாங்கிறார். டாக்டர் எம்பாமிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரையில் ரயிலில் போய் நாங்கள் புக் பண்ணுறோம். ரயில்வே அதிகாரி இது இல்லைன்னு தவிர்க்க பார்க்குறாரு.
இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது இல்லைன்னு. அப்போ நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி சரி நீங்கள் யார் அவருக்குன்னு கேட்டார். சார் நாங்கள் யாருமே இல்லை அவருக்கு, நாங்கள் ஒரு ஆதரவற்ற உடலை அடக்கம் செய்கிற தோழர் அறக்கட்டளை, எங்களுடைய அடிப்படையில் நாங்கள் இதை வந்து செய்யணுங்காக வந்தோம். அப்போ தான் அவர் உணர்ந்தார், ஐயோ சார் நான் வந்து இங்கே சட்டத்தின்படி வேலை செய்கிறவன், ஆனால் உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் கூட எங்களுக்கு இல்லைன்னா என்னாகிறது, நான் இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரயில்வேல பண்ணித்தரலாம். அப்போது கூட ஒரு யாருங்கன்னார், கூட ஒருத்தர் வராரு, சரிங்க ரயில்வேக்கு பாடி கொண்டு போகிறதுக்கு 100 ரூபா, அவருக்கான டிக்கெட் 100 ரூபா வந்திருக்கேன், சரிங்க நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து ரயில்வேல கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவளை பாடி ஏற்றி விட்டு போட்டு அந்த உறவினரையும் ஏற்றி விட்டுட்டு தான் வந்தோம். வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் கூட இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க, அது கொஞ்சம் பெரிய மனம் கனத்த விஷயந்தான். ஒரு வடுகபாளையம்ங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 2 குழந்தைங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இங்கே மருத்துவம் பயனளிக்கலாமல் இறந்துட்டார். அம்மாவுக்கு தெரியுமா இந்த நிகழ்வு அப்படின்னு? ஐயோ இல்லை சார் அம்மாவுக்கு தெரியாது. என்னம்மா அப்பா இறந்துட்டாருங்கிறீங்க, நீங்கள் குழந்தைங்க நிற்கிறீங்க, அம்மாவுக்கு தெரியாதுங்கிறீங்க, எப்படி நாங்கள் இதை வந்து அடக்கம் பண்ண முடியும்? அப்போ நான் ஒரு முறை சொன்னேன், சரிம்மா ஒன்று செய்வோம், என்னென்னா இந்த உடலை நாங்கள் எங்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு நாங்கள் உங்கள் ஊருக்கே வரோம், ஊரில் வந்து பாடி அங்கே வைப்போம், எல்லா உறவினர்களும் பார்க்கட்டும், ஏன்னா பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக ஒரு உறவுகளை பார்க்காம இருக்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம். அதுக்குள்ள இடையில பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது. அந்த இன்னொரு 2 குழந்தைகள் இவங்களுக்கு இருக்காங்க, பொள்ளாச்சி பக்கத்தில் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களே சின்ன குழந்தைனா இதுக்கு கீழே 2 சின்ன குழந்தை தலையில எல்லாம் பஞ்சு, வேஸ்ட் காட்டன் மில்லில் வேலை செய்கிறாங்க. இந்த கார் ஓட்டிட்டு வந்த முதலாளி அவர் சபரிமலைக்கு மாலை போட்டனால ஆஸ்பத்திரிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறனால வாசல்லே அறை கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த குழந்தைங்க ரெண்டும் அப்பான்னு கதறிட்டோம். இப்போ நம்ம 2 குழந்தைய அழுதுட்டு ஒட்டியாரதை பார்க்கும்போது, ஐயோ நம்ம எங்காவது இறந்து கிடந்து நம்ம குழந்தைங்க 2 பேரும் அழுதுட்டு வந்தால் எப்படி இருக்குங்கிற உணர்வுகளுக்கு போகும்போது நம்மளை எறியாமல் கண்ணில் தண்ணி வரும். அப்புறம் அந்த குழந்தைகளை வச்சு நாங்கள் பேசுகிறோம், இந்த மாதிரி சரிம்மா ரைட்டுமா 4 பேரும் சின்ன வயசு, உங்ககிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி எழுதிட்டெல்லாம் நாங்கள் அடக்கம் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் கொண்டு வரும் போது தான் அந்த பொண்ணு சொல்லுதாம்மா கொண்டு வர வேண்டாங்க. என்னம்மா அம்மா பார்ப்பாங்க உறவுகள் பார்ப்பாங்க, இல்லை கொண்டு வர வேண்டாம்னு ஏமா சொல்கிறேன், இல்லைங்க நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கோம், நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் இவர் இறந்ததும் இல்லாமல் நாங்களும் அண்ணாமத்தா வெளியில் போக வேண்டிய அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம் இன்றைக்கு சமூகம் இருக்குது. இப்போது அம்மாவுக்கும் இறந்தது அப்பா, அம்மாவுக்கும் சொல்ல முடியல, அம்மா கட்டட வேலைக்கு போகிறாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அம்மாவுக்கும் சொல்ல முடியலை, உறவுகளுக்கும் சொல்லியாச்சு உறவுகளும் வரலை, யாருமே இல்லாமல் அந்த 4 குழந்தைகளை வச்சு நாங்கள் அந்த இடத்துல அடக்கம் பண்ணி கொடுத்து அவர்களுடைய அவங்க சாமி கும்பிட்டுக்கிறதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு அந்த உடலை எடுத்துகிட்டு போய் அடக்கம். இப்படி தான் ஒவ்வொன்றும் விஷயங்களையும் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களில் வந்து இந்த மாதிரி உங்கள் மனசையே வந்து கணக்க வச்ச நிகழ்ச்சி, ஏன்னா இது எல்லாமே வந்து மனம் கணக்கிற ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி என்னால் ராத்திரி படுத்து கூட தூங்க முடியல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது என்ன பாப்பா பார்த்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மாதிரி பெரிய அளவில் நெடுநிலை வரல, ஒரு கொலை ஒரு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கொலைகாரர் ஊர் பொதுமக்களால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு ரவுடி, அந்த ரவுடியோட உடல் வந்து ஜிஹெச்சில் அரசு போஸ்ட்மார்ட்டம் செய்து வெளியில் கொண்டு வந்துட்ருக்கோம். ஒரு கண்ணு தெரியாத அம்மா தன் வளையலை உடைக்குது அந்த உடலுக்கு, உடைச்சிட்டு அழுகுது. என்ன அழுகுதுன்னா